ஸ்ரீ கிருஷ்ணா மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன்கள் அனைத்துமே முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் நம்மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா துர்கா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சம சமுதாயத்தில் அம்பலக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி நட்சத்திரம் பார்த்துட்டிங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க இந்த ஒரு சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவர் கூட விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால குழந்தை தேவைக்காகவும் கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிளையா வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடனும் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகை நகைப்பணம்ன்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல பெருசாக வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தன்னை அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தஞ்சாவூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு எந்த ஊரில் வச்சாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்